பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளை ஊக்குவிக்க வேண்டுமென்று மாநில அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் வருகிற அக்டோபர் 15 தேதி முதல் பள்ளிகள் பயிற்சி மையங்களை திறப்பதற்கான வழிகாட்டு நடைமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி பள்ளிகள் பயிற்சி மையங்கள் படிப்படியாக திறக்கப்பட வேண்டுமென அதில் கூறப்பட்டுள்ளது. எனினும் அக்டோபர் 15 தேதிக்கு பிறகு பள்ளிகள் திறக்கும் முடிவை அந்தந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எடுக்க வேண்டுமென அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகள் பயிற்சி மையங்களின் நிர்வாக குழுவுடன் கலந்து பேசி படிப்படியாக அவற்றை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகளை திறப்பதற்கு மாநிலங்கள் தனியாக வழிகாட்டும் நடைமுறைகளை வெளியிடலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகளை திறப்பதற்கு முன்பு மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி பள்ளிகளில் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி விடுதிகளில் மாணவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் நேரடியாக பள்ளிக்கு வருவதை விடவும் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதில் ஊக்குவிக்க வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு தயாரிப்பது மற்றும் அதனை மாணவர்களுக்கு பரிமாறுவது ஆகியவற்றில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல் நடைமுறையை பின்பற்ற வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட பள்ளிக்கால அட்டவணை, மாற்றியமைக்கப்பட்ட ஆண்டு கல்வி திட்டம், மாற்று வகுப்புகள், பள்ளிக்கு திரும்பும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பள்ளிகள் மேற்கொள்ளலாம் என்றும் மாணவர்களின் வருகை பதிவில் கண்டிப்புகள் கூடாது என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது.